ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி பீல் தமிழ். நான் தான் ஒரு ஆள் பேசிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் உலக பணக்காரர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டால் நம்ம எல்லோரும் என்ன சொல்லியிருப்போம், பில் கேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு என்ன சொல்கிறது தயக்கமும் இல்லாமல் பில் கேட்ஸ் அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் 2017 அந்த நிலை மாறி ஜெஃப் பேசோஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்றது வந்துச்சு. அதுவும் இப்போ இன்னைக்கு மாறி இருக்குது. ஆஸ் ஆஃப் 8th January 2021 தேர்ஸ்டே, இன்னொருத்தர் வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் மேனாக வந்திருக்காரு. அது யார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் டு, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே மக்களே, நீங்கள் தமிழ்லேயே பார்த்து தான் வந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். ஸோ அவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈலான் மஸ்க். ஸோ இவர் யாருங்கிறது நிறையா பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டெஸ்லாவினுடைய ஓனர், கிரியேட்டர், சிஇஓ, ஆண்டர்பிரனர், ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு பல விதமாக இவரை சொல்லிக்கிட்டே போகலாம். இவருடைய கற்பனைக்கு அளவே இல்லை. இங்கேருந்து மார்ஸில் போய் குடியேறணுங்கிறது தான் இவருடைய நீண்ட நாள் ஆசை. அதுக்காக பயங்கரமாக ஒர்க் பண்ணி ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தையே உருவாக்கி தனியாக ப்ரைவேட்டாக பயங்கரமாக நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஈலான் மஸ்க் தான் இன்னைக்கு 8th January 2021 இந்த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேனாக ஆயிருக்காரு. ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா, 18 முன்னாடி இவரை பற்றி பத்திரிகைகள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெஸ்லாவுடைய சனியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. டெஸ்லா கம்பெனியை சோழியை முடிச்சிட்டாரு அப்படின்ட்டு நிறையா பத்திரிகைகள் வந்து இவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நிலையை மாற்றி 2020 டெஸ்லாவுக்கு செம்ம பூஸ்ட் கொடுத்து வேற லெவலில் மாற்றிட்டாரு. 2020 இவர் ஸ்டார்ட் பண்ணப்போ இவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா 27 பில்லியன், இவருடைய நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா நெட் ஒர்த் 27 பில்லியன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2021 டெஸ்லாவுடைய ஷேர் மார்க்கெட் பற்றி நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, அஸ்டன் மேட் தான் அந்த இதெல்லாம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷேர்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 8% இன்க்ரீஸ். அதுவும் இது வரைக்கும் இவ்வளோ ஹை ராக்கெட்டட் எந்த ஒரு ஸ்டாக்குமே இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆனதில்ல. டெஸ்லாவுடைய இது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 8% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அது இவருடைய சொத்துக்கு பயங்கரமான ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்குது. அது போக டெஸ்லா கம்பெனியில் இவருக்கு வந்து சிஇஓவாக பயங்கரமாக சேல்ரி கொடுக்குறாங்க, வேறு லெவல் சேல்ரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து அவருடைய சொத்தை செம்மையாக இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஸோ 2020 இவர் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 27 பில்லியனில் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி ஆகி ஜூலை 2020 வெறும் 7 இவர் வந்து வாரன் பஃபெட், இவர் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இவர் பயங்கரமான பணக்காரர் அப்படிங்கிறது. ஸோ அவரை ஓவர்டேக் பண்ணிவிட்டு 7th வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேனாக மாறினார். அப்படி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருந்த நிலையில் நவம்பர் 2020 என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பில்கேட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர். ஸோ அவரை ஓவர்டேக் பண்ணிவிட்டு போன வருஷம் நவம்பர் மாதம் இவர் வந்து 2nd வந்தார் இந்த பட்டியலில். அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே டெஸ்லாவுடைய ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இவர் நம்மளுடைய ஜெஃப் பேசோஸை சொத்தை விட $1 பில்லியன், அதாவது ஜெஃப் பேசோஸ்னுடைய சொத்து வந்து பார்த்தீங்கன்னா $184 பில்லியன். ஸோ ஈலான் மஸ்கினுடைய சொத்து இப்போ $185 பில்லியன். அது எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ 13,56,438.50 crore. ஆமாங்க, இதுதான் உண்மை. ஸோ இவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 13,00,000 crore. ஸோ ஆக்சுவலாக இது வந்து காசாக இருக்காது, ஸ்டாக்ஸாகவும் ஈக்விட்டியாகவும் அவருடைய ஷேர்ஸாகவும் அவர் கையில் இருக்கும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஈலான் மஸ்க் தான் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன். ஸோ இந்த நியூஸை கேட்டோடனே நிறையா பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, யோசிச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆகிட்டீங்க அப்படின்னாலே வா யா அப்படின்னு கொதிச்சுலேருந்து பயங்கரமாக சந்தோஷமாக இருப்பீங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, 2 ட்வீட் தான் போட்டார். என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹவு ஸ்ட்ரேஞ்ச், இன்னும் வினோதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெல் பேக் டு ஒர்க், சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு 2 ட்வீட்டில் சோழியை முடிச்சிட்டாரு. என்ன அளவு இந்த பணக்காரங்களாம், இதெல்லாம் பாப்பா விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சார் இந்த 2 ட்வீட்டை போட்டுட்டு.
ஸோ இதுதான் ஈலான் மஸ்கனுடைய சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஒன்றுமே இல்லாமல் டெஸ்லான்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கிறத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட டெஸ்லா வந்து பேங்க்ரப்ட் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு, அதை வந்து சொல்லியே முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு போய் அதிலிருந்து டெஸ்லாவை தூக்கி நிறுத்தி அதில் வர காசை தூக்கி ஸ்பேஸ் எக்ஸில் போட்டு டெஸ்லாவுடைய ஸ்டாக்கையும் இன்க்ரீஸ் பண்ணி இவருடைய சொத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி இப்போது உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கிறாரு. ஸோ இதை கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி எங்கேயுமே கிடைக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை. சீ யூ. டேக் கேர்.